அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஜான்சன் அண்ட் ஜான்சன் தங்களுடைய டால்கம் பவுடர் மற்றும் ஷாம்புவை 2023 நிறுத்திடுறோம், எங்களுடைய ப்ராடக்டையே உற்பத்தி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஏன் இது சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டுகளில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடரில் வந்து அஸ்பெஸ்டோன் அண்ட் சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பொருள் கலந்திருக்குன்னு நிரூபிக்கப்பட்டு, அதன் மூலம் குழந்தைகளுக்கு புற்றுநோய் போன்ற உபாதைகள் ஏற்படுதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டுனால இந்த ப்ராடக்ட்டே நாங்கள் நிறுத்திக்கிறோம்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஒரு 50 வருஷத்துக்கு மேலான ஒரு கம்பெனி தான் ஜான்சன் அண்ட் ஜான்சன். கேள்விப்படாத நபரே கிடையாது. குழந்தைகளுக்கு டால்கம் பவுடராகவும் ஷாம்புவாகவும் சோப்பாகவும் எல்லா விதத்திலும் தாய்சேய் நல்ல ஒரு ப்ராடக்டாகவே இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. சொல்லப்போனால் உலகம் முழுவதும் இதோடைய டிமாண்டும் கூட இருந்துச்சு. ஆனால் இது கடந்த ஆண்டுகளில் ரொம்ப சரிவை நோக்கி போகிறதுக்கு காரணம் அது செய்த மிகப்பெரிய பித்தலாட்டத்தனம் தான் சொல்லணும். சொல்லப்போனால் 48 ஆண்டு காலம் ஒரு உண்மையை மறைச்சி இந்த ப்ராடக்டை விட்டுருக்காங்க. அஸ்பெஸ்டோன் சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருள் ரசாயனம் 48 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது கலக்கப்பட்டிருக்குங்கிற ப்ரூஃபே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராய்ட்ரைன் சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க அமைப்பு சொல்லியிருக்கு. இதோடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இரண்டு கேஸை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அமெரிக்காவில் சொல்லப்போனால் ஒரு 11,000 வந்து கேஸ் வந்திருக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் மேலே. அதில் 2 கேஸை பற்றி பார்ப்போம். ஒன்று ஜான்சன் அண்ட் ஜான்சன் மேலே லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு சகோதரி போட்ட கேஸ். இந்த கேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கள் 11 வயசுலேருந்து இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சிறுநீரக புற்றுநோய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பவுடர் மூலம் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட நிரூபிச்சிருக்காங்க. இதை கவனித்த அந்த லாஸ் ஏஞ்சல்ஸுடைய நீதிமன்றம் இது உண்மைன்னு கண்டுபிடிச்சு ஜான்சன் அண்ட் ஜான்சன் மேலே சுமார் $417 மில்லியன் US dollar ஃபைனாக போட்டுச்சு. அப்போ என்னாச்சுன்னா, இந்த நிகழ்வு இந்த விஷயம் அப்படியே பூதாகரமாகிட்டு கொஞ்ச நாள் இது அமுந்துருச்சு. ஆனால் மீண்டும் அது விஸ்வரூபம் எடுத்துச்சு. அந்த விஸ்வரூப பிரச்சனை சொல்லப்போனால் 20 ஆண்டுகால போராட்டத்தின் விளைவாக கிடைச்ச வெற்றின்னு சொல்லலாம். ஒரு சகோதரிக்கு டார்லின்னு சொல்லக்கூடிய சகோதரி, இந்த சகோதரிக்கு 2 பெண்கள் இருக்காங்க. இந்த பெண்களை வளர்த்து நல்ல பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அதாவது கல்லீரல் புற்றுநோய் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ இது எதனால் வந்துச்சுன்னா, அவங்க யோசிக்க அவங்க யூஸ் பண்ண அந்த பியூட்டி காஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது ஜான்சன் அண்ட் ஜான்சன் மூலம்தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தில் அவங்க அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்க. இறுதியாக அதுதான் முடிவுக்கு வர்றாங்க. இதை கொண்டு போய் அவங்க வந்து டெக்சாஸில் அவங்க இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. டெக்சாஸ் நீதிமன்றம் இதை விசாரிக்குது. இது விசாரிக்கும் போது கடைசியில் என்ன சொல்லிடுதுன்னா, அது மூலம் வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான தீர்ப்பை வழங்கிடுது. ஆனால் அவங்க வந்து 2009 இறந்தாங்க. இந்த விஷயம் வந்து 1999 இவங்களுக்கு இந்த நோய் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 99 2009 வரைக்கும் சொல்லப்போனால் 20 வருஷம் போராட்டம் ஜான்சன் அண்ட் ஜான்சனுடைய முகத்தை கிழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரி பல விஷயத்த டாக்குமெண்ட்ஸை தேடி தேடி அலைஞ்சி இறுதியாக அவங்க நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய சமயத்தில் கூடி அந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம செஞ்சு காட்டிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அதோடைய வெற்றி கிடைச்சிச்சுங்க. ராய் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த விஷயத்தை அந்த ஒரு நியூஸ் சேனல் வந்து வெளியே கொண்டு வந்து இதோடைய முகத்திரையை கிழிச்சிச்சு. அதோடைய ரிசர்ச் எடுத்து பார்க்கும்போது ஜான்சன் அண்ட் ஜான்சனுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கும் போது அதோடைய ஆரம்பக்கட்ட ஆய்வு இருக்கும்ல, ஒரு ப்ராடக்ட் நான் உற்பத்தி பண்ணுறேன்னா அது கெமிக்கல் டெஸ்ட் எல்லாமே போய் ஒரு 1st phase 2nd phase முடிச்சு தான் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வரும். அப்படி செய்யப்பட்ட அந்த ப்ராடக்ட் வந்து 1972-1975 பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. 3லேயும் இந்த அஸ்பெஸ்டோஸ் சொல்லக்கூடிய ரசாயன பொருள் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்லேயே இருந்திருக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், 1972 எங்கே இருக்குங்க, இவங்க 2009 தான் இதற்கான நீதியே கிடைக்குது. அப்போ 2009 வந்து இப்போ 1942 இப்படி நீங்கள் இயங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் மேலே அடை விதிப்பதாக அமெரிக்க வட்டாரங்கள் பேசப்பட்டுச்சு. அதுமாதிரி ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்துச்சு. ஆனால் இந்தியாவில் பாருங்கள் குடும்பம் 3 வருஷமாக தான் பேசப்படுது. ராஜஸ்தான்லாம் நினைக்கிறேன், ராஜஸ்தானில் தான் இந்த இஷ்யூ ஆரம்பிச்சு. ராஜஸ்தான்லேருந்து எல்லா பக்கமும் சாம்பிள் மாதிரியை வாங்குறாங்க. வாங்கி எல்லா பக்கமும் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு இறுதியாக தான் இந்த அஸ்பெஸ்டோஸ் இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய ப்ராடக்டில் இப்படி ஒரு பொருள் இருக்குது, இது குழந்தைகளை பாதிக்கும், புற்றுநோய் வரும், பக்கவாதம் வரும்னு சொல்லிட்டு சைடு எஃபெக்ட் ஏகப்பட்டது இருக்குன்னு தெரிஞ்சே தன்னுடைய ப்ராடக்டை 48 ஆண்டுகாலம் இந்த சந்தையில் விட்டுருக்கு உலகம் முழுக்க. அதை நாமும் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது. அந்த 2009 இறந்த சகோதரியுடைய பிள்ளைங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா எனக்கும் இந்த ஜான்சன் ஜான்சன் பவுடர் தான் போட்டு விடுவாங்க, ஒருவேளை எங்களுக்கும் இந்த புற்றுநோய் வந்திருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு அச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ ஒரு ப்ராடக்டை வந்து உலகம் முழுக்க ஒரு சந்தையை ஏற்படுத்தக்கூடிய ப்ராடக்டை வந்து யாருமே கண்டுக்காமல் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய முதலாளித்துவ ஆதிக்கம்னு நம்ம சொல்ல முடியும். அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக மக்கள் அதை வாங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதோடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சும் உலகத்தில் இருக்கிற பல அரசுகள், குறிப்பாக அமெரிக்கா தான் சொல்லணும், அமெரிக்கா தான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்கு.
அப்போ அந்த அமெரிக்க அரசில் தடை விதிச்சிருக்கணும் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு, அது தடை விதிச்சுன்னா உலகத்தில் எந்த பகுதியும் இந்த ப்ராடக்ட் உற்பத்தி ஆகாதுல்ல. இன்றைக்கும் என்ன சொல்கிறான், இந்தியாவில் 23 நிறுத்துவோம், மக்காச்சோளம் மூலம் ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து மீண்டும் நாங்கள் சந்தையில் விடுவோங்கிறான். அப்போ அந்த கம்பெனி இல்லாமல் பண்ணுறது தானே ஒரு ஒரு அரசுடைய வேலை. குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்லவா, அடுத்த தலைமுறை அல்லவா அவங்க. அப்போ அந்த தலைமுறையுடைய பாதிப்புங்கிறது ஒரு அரசுடைய பாதிப்பாக எடுத்து அதை முன்னெடுப்போடு செஞ்சுருக்கணும்ல, அதை செய்ய தவறு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். எது எப்படியோ 2023 ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஒரு கம்பெனி இருக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு தங்களுடைய ப்ராடக்ட்டை எடுத்திருக்காங்க. அதற்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும், ஹிமாலயா. ஹிமாலயாவோட ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்குது, ஹிமாலயா வந்து எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதில் நம்ம இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் எஃபெக்டெல்லாம் புரிஞ்சு அதை பயன்படுத்தணும். குழந்தைகளை நம்ம ரொம்ப பெரிதையும் பாதுகாக்கணும். காரணம், ஒரு குழந்தை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு எது தேவை எது தேவையில்லை, எது அதை பாதிக்கும் எது பாதிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம தீவிரமாக ஆராய்ந்து அந்த குழந்தைக்கு அதை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த காலநிலை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எதிர்வினை குரல் என்ற நமது யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய விலைமதிப்பற்ற கமெண்ட்ஸுகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.